இப்போ வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். இவங்க பிரவீணா ராமன் அவர்களுடைய கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். அவங்க ஒரு கேள்வி அமைச்சிருக்காங்க. நமஸ்காரம் ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பாடியில் ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு பாடியில் ஒரு ஒரு டிசீஸ் வருது, ஒரு பெயின் கொடுக்குது. அந்த உணர்வு வந்து உண்மையாக இருக்குது, அந்த உணர்வு வந்து உண்மையாக இருக்குது. ஐ ஆல்சோ நோ தட் ஐயா சொன்ன மாதிரி அந்த தூக்கத்துல அது உண்மையா இருந்தா தூக்கத்துல ஏன் அந்த வழி நம்மளுக்கு தெரியல அப்படின்ட்டு. எஸ், திருப்பி நம்ம அந்த பாடி சென்சஸ்க்கு வரும்போது அந்த வழி தெரியுது, அந்த பெயின் கொடுக்குது. சரி, என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, அந்த இடத்துல அதாவது சுரூபத்துல இருக்கும் போது, அந்த சுப்ரீம் பிளேஸ்ல இருக்கும் போது நம்மளுக்கு அந்த விஷயம், நம்ம பாடியில இருக்கிற அந்த டிசீஸ் உள்ள அந்த இஃபெக்ட் நம்மளுக்கு தெரியாதா, அந்த பெயின் நம்மளுக்கு தெரியாதா, ஃபீல் பண்ணாதா? Can I also say that we'll be free from all the diseases? இதான் என்னோட கேள்வி. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க உடம்பே கிடையாது. பெயின் மாத்திரமா உங்களுக்கு தூக்கத்துல தெரியாம இருக்கு. உடம்பே தெரியல, உயிர்ப்பே இல்லை. அந்த உயிர்த்து எழுந்தவங்களுக்கு ஏதோ வியாதி, உடம்பு சரியில்லை, நோய். காத்தால எழுந்துக்கும் போதே உடல் அவஸ்தையோட ஞாபகங்களும் விழித்துக் கொள்ளுகின்றன. ஒன்னுத்துக்கு ஒண்ணு பிரிஞ்சு இல்லமா, ஒரு சில அமீபா நெளி இது இல்லை, உணர்ச்சி தானே நெளி இது. உணர்ச்சியை எக்ஸிபிட் பண்றதுக்கு தானே இட் இஸ் டேக்கிங் த செல் ஃபார்ம், இட் இஸ் டேக்கிங் தட் ஃபார்ம். ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க உணர்ச்சி கொண்ட ஒரு சில அமீபாவும் கிடையாது, ஒரு உயிரணுவும் கிடையாது. உங்களுக்கு ஹிருதயமோ மனதோ புத்தியோ பிரபஞ்சத்தை பத்திய சுட்டறிவோ, நீங்க பெண்ணோ டைம்னு சொல்லப்படுற அந்த வயது கொண்டவரோ, இதையெல்லாம் படித்தவர் அறிந்தவர்னு பல தகுதிகள் எல்லாம் ஆட்ரிபியூஷன்ஸ் ஆல் பிலாங் டு மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். த ஐஎம்னஸ் ஹோல்ஸ் ஆல் த இமேஜஸ் all the essence of you, which is a fiction. அப்படின்னு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதை முழுமையாக கண்டுபிடிச்சு, வேற சிம்பிள்பா பிரபஞ்சத்தை கடக்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் மெயின் ஞானம். அது உங்களுக்கு விளங்குது இல்லை, அவ்வளோதான். அதன் அதை அப்படியே நம்பி முழுக வேண்டியதுதான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் கேட்குறீங்க, ஸோ இந்த நோய்கள்லேருந்தெல்லாம் கூட விடுபடுவோமா அப்படின்லாம் கேட்குறீங்க. உடம்பே வந்து ஒரு மேலே ஏறிய தேக வாசனை மூலமாக, லோக வாசனை மூலமாக மற்ற ஸ்கில்ஸு டு ஏர்ன், டு எக்ஸிபிட் தட் ஐ எம் டேலண்டட், அதுக்கெல்லாம் தான் நம்ம இங்கே வரும். நிறைய பேசி காமிக்கிறதுக்கு, செய்து காண்பிப்பதற்கு, செய்பவர்களாக இருப்பது. ஃபஸ்ட்டு செய்பவன் எங்கே, அனிமேட்டே ஆகலையே. அது ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவுமே இல்லையே, அதுக்குள்ள ஆளே இல்லையே. இப்பேற்பட்ட ஞானம் ஆள் இல்லைன்றது இப்பேற்பட்ட ஞானம். பகவான் சொல்றாரு, வாழ்வதற்குன்னு என்ன, உண்மையான வாழ்வான சுரூபத்தில் வாழ்வதற்கு உடம்பு தேவையில்லை அப்படின்றார். அன்னைக்கு போட்ட ஸ்லைடையே நான் ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் இட், உங்களுக்கு ஒரு தடவை ஜஸ்ட் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது அன்னைக்கு போட்டது தான், அஞ்சு உரைகள் இருக்குது.
இது எல்லாம் வந்து ஒரு செல்லுக்கும் இருக்கு. நம்ம ஒட்டுமொத்தமா மனிதன் சொல்லப்படுற பிரவீணா அவங்க, ஸ்ரீதரன் அவங்க, மைத்ரேயா அவங்க எல்லாருக்கும் இது இருந்து கொண்டிருக்கின்றது. இது பாத்தீங்கன்னா அடிப்படையில இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இந்த அறியாமையை விளக்கிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீங்கன்றது என்ன சுரூபம் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த அம்பு இது போட்டுட்டு பெரிய ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன், டபுள் பிராக்கெட் போட்டு சர்வ ஐஸ்வர்யங்கள் பொக்கிஷம் சும்மா இரு சுரூபமாய். சும்மா இரு, சும்மா இருந்தாலே சுரூபம், அது சகஜமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம வி பிலாங் டு திஸ் பிளேஸ் ஒன்லி, வி ஆர் நெவர் பார்ன், தேர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் டெத் அட் ஆல், வி ஆர் ஆல் இம்மார்டல் பீயிங்ஸ். இது உண்மை, ரியாலிட்டி, இது ரியாலிட்டி. அதுக்குண்டான எல்லாத்தையும் நம்ம தினந்தோறும் மீட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சத்சங்கங்கள் பல விதங்கள்ல வந்து உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உரித்து தோல் உரித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஏன் வந்து இப்படி உணர்ச்சிகள் அதுவா இருக்கீங்கன்னா, இந்த மூலம் மூலப்பொருளை அறியாமை. இந்த மூலப்பொருள் என்ன? உள்ள கடந்த நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. ஸ்தூல உடலுக்கு நாம ரூபம் கொண்டது. உங்களுக்கு பிரவீணான்னு பேரு, அந்த உடலை நீங்கன்னு அந்த பெயரோட சேர்த்து உணர்ச்சியிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை பார்க்கும் பொழுது நோயை பத்தி ஞாபகத்தை இமிடிட்டு அது கொண்டு வந்ததுன்னா அவதியான அவதி. அதை கொண்டு வருவது எது? சதா பார்க்க வைப்பது எது? உடலுடன் பந்தப்படுத்தி வைப்பது எது? அறியாமை மயமான நான் பாவம். அதுக்கு நான் பாவத்துக்கு இன்னும் நீங்க டீப்பா எடுத்துட்டு போல சப்ஜெக்டா. என்ன சப்ஜெக்ட? நீ எங்க இருக்கேன்னு அதுக்கு காமிக்கல. உனக்கு ஒரு இருப்பே இல்லைன்றது நீங்க காமிக்க மாட்டேன்றீங்க. நம்ம தினந்தோறும் மீட் பண்ணி இந்த சத்சங்கம் மூலமா யார் அங்க உட்கார்ந்துருக்காங்களோ, நான் இப்ப எடுத்துட்டு போயிடுவேன், நீங்க அப்புறம் இருப்பீங்க. யாரோட இருக்கீங்க? உங்க உடம்பு உங்களுக்கே ஆப்ஜெக்டா இருக்கு, ஒரே படுத்துது. உடம்பா இருந்தீங்கன்னாலே ஞாபகங்கள் மயமா நோயை பத்தி தான் ஃபர்ஸ்ட் நினைப்புகள் வரும். ஃபர்ஸ்ட் உடம்பா இருக்கிறவனையே என்டர்டெயின் பண்ணாத அளவுக்கு, உடம்பா இருக்கிறது என்ன, அந்த உடம்பு அளவுக்கு ஃபீலிங்கா உங்க புத்தியில வந்து நீங்க திங்க் பண்ற மாதிரி, உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஐடென்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வர அந்த இடத்துலயே இல்லையப்பா, அதை தொடரவே விடக்கூடாது. உதிக்கிற இடத்திலேயே வந்து ஷூட் பண்ணிடும், பார்வையாலேயே ஷூட் பண்ணிடும். நிறைய தேகங்கள்ல இந்த மாதிரி அது அனுபவிச்சிருக்கு. எப்படியாவது நோயோடையாவது டாக்டர், நான் நோயோடையாவது இன்னொரு 5 வருஷம் வாழ்வேனா டாக்டர் எல்லாம் கேட்போம். ஆக்சுவலா நம்ம பிறந்தவனே இல்லை, அது வந்து அடிப்படை ஒண்ணு, அதை வந்து நிதர்சனமாக ஆழ்ந்த உறக்கத்தில் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க இப்ப சாதகம் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நோயை பத்திய பயம் வருது, நிஜமாவே வலிக்குது, பீக்கு வலி. அந்த உணர்ச்சி கொண்ட வலிமயமான பிரவீணா அப்படின்றவங்களை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா, உணர்ச்சி மயமான உணர்ச்சி உங்களை வலிக்க வச்சு அப்படியே வாட்டுது இல்ல, அந்த வேதனைப்படுபவள் யார், துயர் உருபவள் யார், வலியால் துடிப்பவள் யார், அந்த உணர்ச்சியில யாருன்னு பாத்தீங்கன்னா, சில உணர்ச்சியோட சேர்த்து ஒரு தனிமையா இருக்கிற பிரவீணான்றவங்க ஒரு ஸ்பிளிட் செகண்ட் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா புத்தி இதை வச்சுக்கிட்டு அதோட ஐடென்டிபிகேஷனா வந்து வந்து ஞாபகப்படுத்தி துன்புற வைக்கின்றது. அதை நீங்க தகர்க்கறதுக்கு நீங்க இன்னும் ஸ்விஃப்டா இருக்கணும். ஸ்விஃப்டா இருக்கணும்னா அதை எதிர்பார்த்து இருக்க வேண்டாம். எப்ப அது வருதோ தீர்க்கமான பார்வை, தீர பார்வை, நம்பிக்கையோட பார்வை. வழியில துடிக்கிறீங்க, அங்க புத்தி இணையும் போது, புத்தி மூலமாக நான் பாவம் இணையும் போதுதான் வழியே தெரியும். அதே நான் பாவம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் முடி தண்ணி எடுத்து அப்படி குடிச்சுட்டு இருக்கோம். எல்லா ஐடென்டிபிகேஷன்ஸ் சகலமும்
கிட்டத்தட்ட இந்த பூமி வந்து எப்படி 3 மடங்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 80% தண்ணியோடையும் மீதி 20% விதவிதமான கேசஸோடையும் விதவிதமான ரேஷியோல இந்த உடம்புலையும் அது காமிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே பச்சை போய், பிரபஞ்சமே பச்சை போயினா, பூமியே பச்சை போயினா. ஒரு செகண்ட் முன்னாடி தண்ணி குடிக்கும்போது வலியை மறந்துருக்கீங்க. ஒண்ணுதான் இருக்க முடியும், ஒரு நான் பாவத்தோட ஒண்ணுதான் இருக்க முடியும். அந்த ஒண்ணு கூட உண்மை இல்லை, அந்த ஒண்ணு கூட உண்மை இல்லை. அதுதான் இந்த இடத்துல இந்த அறியாமை உடல் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அறியாமை கொண்ட வர எங்க இருக்கு, தூக்கத்துல இருக்கு. தூக்கத்துல அதை கோட்டை விட்டுடுறோம். இங்க வந்து அதை சுக்குமமா, வெரி ஷார்ப்பா, அதுக்குன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டாம். அதை அதை வந்து பாக்குறதுன்னா ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா, அதனுடைய இருப்பையே வந்து யுவர் க்வெஸ்சனிங். ஒருத்தர் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் யூ டோன்ட், இட் டசன்ட் பிலாங் டு யூ. அதுதானே உங்களோட பார்வை. அவரை ஹூ ஆர் யூ ஹியர் ஸ்டேயிங் ஹியர் ஸ்டாண்டிங் ஹியர், ஹவு டு யூ என்டர் திஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்கிற கேட்க கூட இல்லை. அந்த பார்வையிலே அவன் நிக்க மாட்டான்ல, அந்த மாதிரியான பார்வை. இது உண்ணுத்தை தவிர நீங்க எந்த யோகம் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது, ஏதா பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. உண்மையை தாண்டி விட்டுட்டு உண்மையை கிறிஸ்டரிஸா வச்சுக்கிட்டு நீங்க பக்தனா மாறுறீங்க, வேற ஏதோ மாறுறீங்க. சோ ஒரு செகண்ட் முன்னாடி தண்ணி எடுத்து குடிக்கிற உணர்ச்சியில அப்படியே இது மறந்துருந்தது, தாகத்துனால. எல்லாம் மெக்கானிக்கல், சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறது, நிக்கிறது, நடக்கிறது, யோசிக்கிறது, யோசிக்காம இருக்கிறது, மொத்தங்க லாக் ஸ்டாக் அண்ட் பேரல். Whenever you become conscious, all conscious activities are all being replayed during waking state. There is nothing new in it, because already they are being carried forward everlastingly. இதுக்குள்ள ஒருத்தர் வந்து, குருன்றவர் வந்து என்ன பண்றாரு, ஆள் இருக்கா ஒத்தம் கூட இல்ல, கடைசி பொருள் வரைக்கும் எடுத்த பிறகுதானே வீட்டை காலி பண்றீங்க. அந்த மாதிரி இங்க வந்து முதல் கடைசி எல்லா இடத்துலயும் உணர்ச்சி மயமாக இருக்கு. இது பேர் வலி உணர்ச்சி, நோயினால வர வலி உணர்ச்சி. பாடியே இல்லை, பாடிய நானுன்னு சொல்றவனே போய் சூக்குமது லெவல்ல அறியாமை மயமா நானு சொல்றோம். அந்த 1வது கோஷத்துல அத புத்தி, 2வது கோஷத்துல உணர்ச்சி மயம் ரொம்ப வலிக்குதே, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு வலிக்குதுன்னா நானுன்ற அந்த வியாதி மயமாக பாவிக்கின்ற அந்த உடம்பு துன்புறுத்துகின்றது அப்படின்றது விஞ்ஞானமய கோஷம். அது நேரடியா உணர்ச்சி மயமாவே இருந்துகிட்டு இருக்கு. கவனிச்சிங்கன்னா எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் ஸ்கில் எல்லாம் கூட அங்கதான் வருது. எங்க கவனிக்கிறீங்களோ அப்ப யூ டிரான்சன் தட். கவனித்தல்லாம் அது வெறும் கவனித்தல்ல, யூ ஆர் க்வெஸ்சனிங் இட்ஸ் வெரி எக்ஸிஸ்டன்ஸ், இட்ஸ் பிரசன்ஸ் ஆஸ் யுவர் பெயின். ஏன் இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினைகள், பூர்வ வினைகள். பூர்வ வினைகள் தான் பிராரப்த வினைகள், அதாவது மொமெண்ட் டு மொமெண்ட் நடக்கிறது பிரசன்ட்ல. ஆகாமிய வினைகள், தட் விச் ஹஸ் பீன் அக்ரூட். இதுலயே அப்போர்ஷன் பண்றோம், நம்ம விசாரிக்கல பார்க்கலன்னா, ஆல் த சீட்ஸ் ஆஃப் கர்மா, கார்மிக் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆல் கெட்டிங் ரிஜிஸ்டர்ட். இட் டசன்ட் கெட் ரிஜிஸ்டர்ட் எல்ஸ்வேர். த வெரி பிளேஸ் இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், பிகாஸ் ஐ எம் நஸ் இஸ் த recording instrument of in all intellectual karmic activities as doers separate. So unmaiyila vandu odambe illada onnu, odambu illa, pirappu illa, pirandavargal illa, eduvume illa, peyar illa, vadivam illa, eduvume illa. It is not equivalent to death because we are never born. That which is born only undergoes death. At the outset,
at the first instance, one is not born. One has not taken birth. That is the state of jnana. It is a realized state. Realized state na poigal na realize panna podiyum. Poi ungalku valichidana kadarubavar yaar. துடிப்பவள் யார் அப்படிங்கிறத விட துடிப்பு போயிடும். போய் போறது வந்து ஒரு எஸ்கேபிசம் இல்லை. உண்மை நிலை வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் வியாதியே உடம்பு இருந்தால் தானே வியாதி, பிறந்தவர் இருந்தால் தானே உடம்பு, அதுக்கு வயசு ஜெண்டரு அந்த பர்டிகுலர் நோய் இதெல்லாம் எதுவுமே இல்லையே. முடிச்சிட்டாங்க, வெறும் இந்த பூமிக்கு முடிக்கல பிரபஞ்சத்துக்கு முடிச்சிட்டாங்க. ஐ மீன் த காஸ்மாஸ், த யூனிவர்ஸ் ஆர் மல்டிவர்ஸ். நம்ம இன்னைக்கு சொல்றது வந்து இட் இஸ் கோயிங் டு ரிவர்பரேட் த்ரூட் பில்லினியா அண்ட் மில்லினியா ட்ரில்லினியா. அப்பேற்பட்ட பொருளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க, சர்வ ஐஸ்வர்யங்கள் பொக்கிஷம் சும்மா இரு சுரூபமாய் கடவுள் உள் கடந்த நிலை. அது வந்து இன்ஸ்டன்ட்ல நடக்கக்கூடிய ஒன்று. அதுல இருந்தீங்கன்னா இந்த விஞ்ஞானமய கோஷம் மனோமயமான எண்ணங்கள் அப்புறமா தானே எண்ணங்கள், உணர்ச்சியே பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் எண்ணம் எப்படி வரும்? ஒரு குழந்தைக்கு ஒரே அடம் பிடிக்குது, அம்மா ஒரே வலிக்குது, இது பண்ணுது அது பண்ணுதுன்னு டக்கு நிஜமான என்ன மருந்தோ ஒரு மருந்து கொடுத்த உடனே அந்த வியாதி போன உடனே போனதுக்கான அடையாளத்தை தான் அவன் தெரிவிக்கிறான், இல்லவே இல்லை. அதை போல வந்து எண்ணங்கள் எப்படி வரும்? உணர்ச்சியே நீங்க தூக்கிட்டீங்கன்னா எண்ணங்கள் எப்படி வரும்? எல்லாரும் ஃபேக் பொம்பல் ரெடியா இருக்காங்க உடம்பு வரைக்கும். பொறுமா இன்னும் டிஃபைன் பண்ணிக்கிட்டே போவோம். ஒன் ஹூ இஸ் காட் ஆஸ் இஃப் ஒன் ஃபீல்ஸ் தட் இஸ் பார்ன், இட் இஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை வித் இஸ் பெயின், it is going to interpret, it goes on producing lot of explanations. At the outset, is there anyone par anda parva alikida kai valikida nijamaga kaiyila adi kai valikida kaiyana objective ah kannalayum paakuren paaka vekkiradhu manam வலிய ஃபீல் பண்ண வைக்கிறது புத்தி நான் பாவம் யாருப்பா அப்படின்னு காயத்தையே பாக்கிறேன் வலியோடையே வலியோடையே வலி இருக்குமா? யூ டிரான்சென்ட் பிகாஸ் இன் த அப்சர்வர் எவ்ரி திங் மெர்ஜஸ். த அப்சர்வர் ஹிம்செல்ஃப் இஸ் எ ஃபேக் அப்சர்வர். தட்ஸ் வை ஃபீலிங்ஸ் கோ ஆன், தே ஆர் சேஞ்சிங். ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல நீங்க அங்க நிக்கலாம், ஒரே ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல. விஞ்ஞானமயம் நீங்க அறியாமைய போக்கி எது வந்தாலும், ஏன்னா உடம்பே பொய், பிறந்தவர்களே பொய்யர்கள். தோற்றமாக பிரபஞ்சத்திற்குள் நாம் பிறந்தவர்களாக, குடும்பத்திற்குள் பிறந்தவர்களாக, இதெல்லாமுமே பில்டப் ஸ்டோரிஸ். நான் வந்து தன்னை செல்லுபடி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஷனா மாறி 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 ஒரு ட்ரெயின் ஓடுற மாதிரி நேரத்தையும் கற்பிச்சுக்கிட்டு உடம்பு வந்து அந்த ட்ரெயின் மாதிரி ஆக்கி அதுக்குள்ள சும்மா பிரவேசம் பண்ணி பண்ணி விழிப்பு நிலை தூரம் போய்கிட்டு இருக்கு. அந்த விழிப்பு நிலையையே நம்ம புரட்டி போடணும் அவ்வளவே. சோ அப்படி பாத்தீங்கன்னா அன்னமய கோஷா பிராணமய கோஷா அன்னமய கோஷா பிரபஞ்ச தோற்றம் வரைக்கும் சைலன்ஸ் தான் மிஞ்சும். ஒரே செகண்ட்ல ஸ்பிளிட் செகண்ட் அங்க நீங்க அடைவது என்ன நீங்க சொல்லவே வேண்டாம். ஆழ்ந்த உறக்கத்துல ஆழ்ந்த உறக்கம் நல்ல தூக்கம் அன்டிஸ்டர்ப்டு தூக்கம் வந்ததுன்னா எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கும். உடம்பு தெம்பாவது, எனர்ஜியா எல்லாம் கூட நல்லாவது. திஸ் இஸ் அன் இனர்ட் மேட்டர், திஸ் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் எனர்ஜியா. தாட்ஸுக்கெல்லாம் அதுவும் எனர்ஜியா தான் ஆக்சுவலா. நான் பாவம் வந்து வந்து மூட்டி கொடுத்துட்டு போகுது உடம்போட, உடம்போட சேர்த்துதான், உடம்போட சேர்ந்தாதான் எனர்ஜியாவோட சேர்ந்தாதான் நான்பாவத்துக்கே உயிர் வரும். அதனால என்ன பண்றது, புத்தியில வலி உணர்ச்சி உண்மையாக்குது. ஏன்னா நானை உண்மையாக்குதுன்னா வலி உண்மை, அதனால ஏற்படுகின்ற எண்ண ஓட்டங்கள்
விளக்கங்கள் எல்லாம் உண்மை. பெயின் இன்னும் நிச்சயமாகிட்டே போயிட்டு இருக்கும். அதை வேற நம்மளுக்கு இப்ப ஒரே டேட்டாவா போட்டு போட்டு கொடுப்பாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டா இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே ரிப்போர்ட். அதை பார்த்தாலே இன்னும் கொலை நடுங்கும். தேவைய தூக்கி எறியுங்க எல்லாத்தையும். நான் பண்ண வேணாம்னு சொல்ல, போங்க இங்கேயும் தூக்கி எறிங்க, அவ்வளவுதான். டூ ஆல் த ஸ்கேன், எல்லாத்தையும் பண்ணிங்க, எல்லா மருந்து ஆலோபதி உங்களுக்கு எது மேல் நம்பிக்கிறோம் எல்லாம் பண்ணுங்க. பட் எல்லாமுமே யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே போய் அந்த அடிப்படையை விட்டு விலகாதீர்கள். இந்த மருந்துகள் வந்து இந்த உடம்பை காப்பாத்தலாம் காப்பாத்தாமல் போகலாம், உண்மை என்னைக்குமே காப்பாத்தும். அதனால உண்மையை சாருங்கள். உண்மையில் நீங்கள் பிறந்தவரே இல்லை. பிறந்தவர்னா என்ன? ஃபார்மோட ஐடென்டிபிகேஷன் தான் பிறந்தது. அது ஐடென்டிபிகேஷன் எப்படி வருது? நான் பாவம் உணர்ச்சி இமேஜை வச்சுக்கிட்டேன், எனக்கு நோய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களை வச்சுக்கிட்டு வாயாம நினைப்புகளை வச்சுக்கிட்டேன். உடனே அதுக்கு எது வெளியில மருந்து தேடலாம், தேடுங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஆனா அடிப்படையில நீங்களே இல்லைன்ற ஒரு உண்மையில நிலைநாட்டி ஓயாம 24/7 சும்மா இரு சுரூபத்தில் நில்லுங்கள். ஓகேவாம்மா குருஜி? இதே தொடர்புல புத்தர் ஒண்ணு சொன்னது வந்து இதுக்கு பொருந்துமா, இது இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பண்ணுங்களேன், தெளிவுபடுத்துங்களேன். பெயின் இஸ் இன் புத்தருடைய வாக்கியமா ஒரு இடத்துல படிச்சேன், pain is inevitable, suffering is a choice. சாயந்தரம் அம்மா ஆபீஸ்ல இருந்து 6 மணிக்கு தான் வருவாங்க, ரத்தமாவே ஆயிருக்கும், ப்ரூயிசஸ் விழுந்திருக்கும், ஆனா அவ கண்டுக்க மாட்டான். அதனால அவகிட்ட சொல்லி பிரயோஜனம் சொல்லிட்டோம், இறுதியும் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். சாயந்தரம் 5 மணிக்கு அம்மா வந்த உடனே இது ஞாபகம் வந்துருத்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஓடி போய் அம்மா போய் கிட்ட அம்மா இன்னும் வெளிப்படுத்திருமோ அப்படி இப்படி இப்படின்னு சொன்னோம். கரெக்டா? இதுதான் சாய்ஸ்ஃபுல்ன்றாரு அவர். சஃபரிங் ஏன்னா மைண்ட, மைண்ட் உங்களை பைண்டும் பண்ணலாம், அட் த சேம் டைம் இட் கேன் மேக் யூ டிரான்சண்ட் எவ்ரிதிங், ஈவன் த பர்த் இட் செல்ஃப். அட் த டான் ஆஃப் ஞான யூ ஆர் டிரான்சண்டிங் த கம்ப்ளீட் சாய்ஸ்ஃபுல் அவேர்னஸ். கான்சியஸா இருன்றார் புத்தர். சஃபரிங்ல கான்சியஸா இருந்தேன்னா யூ ஆர் டிரான்சண்டிங் இட்ன்றார். அப்படின்னா அந்த கான்சியஸா இருந்தா என்ன சொல்றாரு? ஒரு வலியா யாருக்குன்னு பாரு. அதை விட சூப்பரா சொல்லி முடிச்சவரை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டசன்ட் மீன் ஐ எம் அண்டர்மைனிங் புத்தா, பட் நான் யார் என்னன்னா, நான் தான் சகலத்துக்கு, நான் தான் உடம்பு, நான் தான் எண்ணம், நான் தான் உணர்ச்சி, நான் தான் உலகம். எல்லாம் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தேர் அரைசிங் இன் அஸ் அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் சம் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஐ ஆம்னஸ் வித் த இன்டெலெக்ட் அண்ட் வித் த தாட்ஸ். அதனால அந்த இடத்திலேயே நம்ம வந்து பார்த்தா பெருமை பாருங்க. வலி உணர்ச்சி, உணர்ச்சியை கூட பார்க்க சொல்றது இல்லை. பகவானுடைய அற்புதம் என்ன? யாருக்குதா ஒட்டுமொத்தமா அந்த யாருக்குன்றதுல வந்து அவர் வந்து உடம்பு கொண்ட அந்த ஆளை பத்தி சொல்லல, அது பிரவீணாவுக்கான்னு சொல்லல, ரங்கதுரைக்கான்னு சொல்லல, மைத்ரேயாக்கான்னு சொல்லல, யாருக்குப்பா அந்த என்டிட்டி? யாருப்பா? Becoming an entity moment by moment to moment during waking state, and thereby goes on spreading thoughts, circulating thoughts within himself. அதனால தான் உணர்ச்சி முக்கியம் இல்லை, வலி உணர்ச்சி முக்கியம் இல்லை, பேச்சுக்களும் முக்கியம் இல்லை. பேசுபவன், நினைப்பவன், சேட்டர் பண்ணி கொண்டிருப்பான், இதை தான் ஒரு சாய்ஸ் சொல்றாரு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போறாரு, பகவான் முடிச்சு வச்சிருக்காரு, ஆன்ம ஞானத்துக்கு கொண்டு போய் செட்டில் பண்ணிடுறாங்க. அதனாலதான் அவங்களே வந்து அவங்க கேள்வியிலேயே நல்லா சொல்லுங்க, ராத்திரி கண்டிப்பா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், தூக்கத்துல நான் சுரூபமா இருக்கும்போது வலியும் கிடையாது, வேதனையும் கிடையாது, நோயும் கிடையாது. ஏன்னா பிறந்த விலை இல்லைன்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்லா உணர்ந்துட்டாங்க. ஏன்னா உண்மை அது, அந்த ஸ்டேட் இப்ப இல்லாமல் இல்லை. அதுக்கு உங்களுக்கு விசார பார்வை இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. சும்மா லூஸ் விடுறதுக்கு வந்து இந்த பர்த் கொடுக்கப்படல உங்களுக்கு.
அந்த பேரோட ஜாலியா இருந்துக்கலாம், லீவ் விட்டுக்கலாம், ஹாலிடே விட்டுக்கலாம், எல்லாம் கொடுக்கவே இல்லை. தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிக்கலாம், குடும்பத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், நோயை காமிச்சு அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கதாபாத்திரத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா பண்ணிங்க, மேக் யூஸ் ஆஃப் இட். பட் ரியலி யூ ரியலைஸ் தட் யூ ஆர் நாட் ஈவன் தட் பாடி. த்ரூ பாடி ஒன்லி தி இன்டெலக்ட் ஐடென்டிஃபைஸ் இட் செல்ஃப். தட்ஸ் வாட்ஸ் கால்ட் அஸ் தேகாத்ம புத்தி. தேகமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற தூக்கம் மாதிரி இருக்கிற ஆன்மா போல் இருக்குன்னு இங்கே வந்து அட்டன்ட் ஆயிருக்கு. அதனால தான் எல்லாம் பெருசாகுது. எந்த உணர்ச்சியும் வந்து நான் பாவம் வந்து ஐயோ இப்படி வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன், நான் செத்து போயிடுவேனோ, நான் செத்து போயிடுவேனோ, பிறக்காதது எப்படி செத்து போகும், பிறக்கவே பிறக்காது. அட் எனி டைம் இதுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைங்க. இத பழிச்சுன்னு இந்த செகண்ட்ல, ஸ்பிளிட் செகண்ட்ல, இது என்ன நானோ செகண்டோ, இந்த மாதிரி டைம்ல கூட நான் இது பண்ணல இல்லப்பா, அவ்வளவுதான். அது பேர் விசாரம் முடிஞ்சிடும். இதுதான் வந்து புத்தரும் சொல்றாரு. இப்ப வந்து இன்னொரு அன்பர் ஒருத்தர் வந்து லெட்டர் எழுதியிருந்தாரு, அது இருக்க மாதிரி. சுவாமி சொல்லுங்க. அந்த ஸ்லைட்ல ஒரு க்வெஸ்சன் சுவாமி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ ப்ளீஸ் ரீப்ரசன்ட் இட். ஓகே ஒரு செகண்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சுவாமி, நீங்க அந்த சீக்வன்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ராம வந்து பாத்தீங்கன்னாக்கா சும்மா இரு கடவுள் அப்படின்றது லெப்ட் ஹேண்ட் சைட்ல, எனக்கு வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு சாமி. இதுக்கு அடுத்தது வந்து ஒன்னுன்னு போட்டிருக்கீங்க அறியாமை உரை, அதுக்கப்புறம் விஞ்ஞானமாய். நான் இந்த சீக்வன்ஸ்ல எப்படி சொல்றேன், 1 2 3 அது மட்டும் எடுத்துக்கிறேன் சாமி. பட் ஈவன் தோ அவங்க கேட்ட மாதிரி இப்போ 5th லெவல்ல, அதாவது அன்னமய கோஷத்துல வலி வந்து ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்க சாமி, அது வந்து யாருக்கு சாமி உணரப்படுறது, அதாவது விஞ்ஞானமயம், அதாவது அந்த புத்தி இரட்டை உணர்ச்சி அதுக்கு உணரப்படுறதுனால அந்த எண்ணங்கள் வருதுங்களா? ஏன்னா வந்து ஒரு வாட்டி தான் சாமி அதை உணரணும். நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வலின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வலிக்குது, உடம்பு நினைச்சா மட்டும்தான் எனக்கு வலின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா தெரியுது சாமி. இப்ப வலி இல்ல, அதாவது ஒரு நாள் 24 மணி நேரம் டைம் காலம் இல்லைன்னு சொல்றீங்க சாமி, பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 24 மணி நேரத்துல எனக்கு வலி இருக்குது, நான் நோயோட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதே வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக கொஞ்சம் ஒரு 5-6 வாட்டி இல்ல 6 வாட்டி அப்படின்னு குறிப்பா நினைச்சு பார்த்தா அது மட்டும்தான் சாமி வரும். அப்போ இந்த வலி வந்து உணரப்படுறது இந்த புத்தி இரட்டை உணர்ச்சிகளுக்கு மட்டும்தான் நான் சொன்னது. அதாவது நீங்க சொல்றது வந்து வெளியில தெரியறது தாயுமானவனுடைய உடல், கரெக்ட், ஓகே, அதுல அதுதான் வந்து அன்னமய கோஷம் அவுட்டர் மோஸ்ட். பட் அவுட்டர் மோஸ்ட் அன்னமய கோஷாவா இருக்கிறது அறியாமை உரையில இருக்கிற நான் பாவம் தானே. அறியாமையாவும் விஞ்ஞானமா, அறியாமைனா என்ன அர்த்தம், அந்த உணர்ச்சிய நான் பாவம் கொண்டாடுது 2nd இருக்கிற விஞ்ஞான மயத்துல. ஓகே, நான் பாவம் வந்து இங்க இருக்கு, எங்க அறியாமையாவே இருக்கு. என்ன அறியாமை, எழுந்துட்ட பிறகு தேச காலத்தையும் தன் உடம்பையும் எல்லாத்தையும் சத்தியமா நினைக்கிறது பேர் அறியாமை. மூலத்துல பொருளே இல்லைன்னு நினைக்கிறது அறியாமை, விசாரிக்காமல் இருக்கிறது அறியாமை. இதெல்லாம் எங்க எப்ப பார் கூடிக்கொண்டிருக்கு, எப்படி கூடிக்கொள்ள முடியும், நீங்க ஒரு நிமிஷம் அந்த 2nd கோஷத்துல இருக்கிற விஞ்ஞானமய கோஷத்துல தான் நான் பாவம் செட்டில் ஆயிருக்கு, உணர்ச்சி ரூபமா செட்டில் ஆயிருக்கு. ஒரு கார்பரேட் சிஇஓ 5 lakh crores இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வேலை பண்றாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். அவருக்கு அவ்வளோ எம்பையர், 5 lakh crores இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாரு, கரெக்டா? அவரோட கேபின்ல அது பாம்பேவா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம், நியூயார்க்கா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம். அவர் ஒரு இடத்துல ஒரு ஒரு கேபின்குள்ளயோ ஒரு பேலஸ்குள்ளயோ எங்கேயோ உட்காந்துட்டு. பிரிட்டிஷ் மகாராணி அந்த காலத்துல வந்து பூமியினுடைய கிட்டத்தட்ட எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் உதிப்பதும் இல்லை, அஸ்தமானமாவதும் இல்லை, அஸ்தமிப்பதே இல்லைன்னு சொன்னவங்க பொறுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், தே வேர் ரூலிங் ஆல் த கம்ப்ளீட் எர்த், ஆல் த கண்ட்ரிஸ். ஆனா அவங்க இருந்த இடங்க லண்டன்ல, அவங்க பேலஸ்ல, அவங்க பெட்ரூம்ல, அவங்களுடைய நடமாடுற இடத்துல, அவ்வளவுதானே. அதுலயும் தூங்க போற இடங்க அவங்க காட்டுல தானே, அப்ப அவங்களே இருந்தாங்களா? சூரியன் தான் இருந்தது அஸ்தமிக்கிறதுக்கோ உதிக்கிறதுக்கோ, பூமியில இவ்வளவு தேசங்களை தான் அவங்க ஆண்டு இருந்தாங்களா?
அத போல இந்த நான் பாவம் பிரம்மாண்டமா வந்து ஒரு தனி மனிதன் ஆக்குப்பை பண்ணி அவனுடைய பிரபஞ்சமா அதுக்கடுத்த மனோமய எண்ணங்கள் மூலமா ஓயாம உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. உணர்ச்சியில உற்பத்தி ஆச்சுன்னா போறோம். நீங்க தேகத்தை உணர்ச்சி மயமா வலிக்குதே அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சாலும் சரி, ஒரு நாள் பூரா வேதனையில உடம்ப நினைச்சு 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 எது கழனும் தெரிஞ்சு போச்சு இல்ல, நீங்க அது இல்ல, தூக்கத்துல அது இல்ல அப்படின்னு கிளியரா ஞானமயமா உணர்த்தப்பட்டு இருக்குல்ல, பிறந்தவனா கூட இல்ல. சோ உணர்ச்சி மூலமா தான் உங்களுடைய நான்பாவத்துக்கு வேட்டை நடக்குது. சோ நான்பாவம் என்ன பண்ணுது, உணர்ச்சியினால இன்னும் அழுந்த அழுந்த வெளிய பேசி பேசி புது புது ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுது. ரெக்கார்ட் கிரியேட் பண்ணது மூலமா நான்பாவம் இன்னும் இருக்குது. சோ இப்படி வந்து இதெல்லாம் நடக்கிற இடங்க விஞ்ஞான மயம் வந்து இதெல்லாமுமே ஒரு கேபின் சொன்னா கூட பவர் எங்க போகுது, ஆல் ஓவர் தி எர்த்துக்கு ஒரு ஜியோ இஷ்யூ பண்றாங்க அவங்க. அத போல உங்களுக்குள்ள காத்தால எழுந்த உடனே நோயை பத்தி தான் உங்களுக்கு அந்த நினைப்புன்னு வச்சுக்கோங்க, வலியை பத்தியோ நோயை பத்தியோ, அதனால ஏற்படுற சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கூட விட்டுங்க. நேரடியா நோயினால பயங்கரமான வலி காட்பட்டிருக்கிறீர்கள். சோ அதுக்குள்ள நீங்க இருக்கீங்க தானே, அது அதுதானே உங்க உடம்பா இருக்கு. என்னுடைய டாக்டர் நீங்க குடுத்தீங்க மருந்து அப்படின்னு என்னென்னமோ எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க, அவர்கிட்ட பேசுறீங்க பேசல உங்களுக்கே நீங்க கொடுத்துப்பீங்க, மாத்திரை போட்டுக்கிட்டேன் ஒண்ணும் ஆன மாதிரி தெரியல ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றவன் வலிய வச்சு ஏதோ டீல் பண்ணணும்னு நினைக்கிறான் இல்ல, வலிய குறைச்சுக்கணும்னு நினைக்கிறான், வலியே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி பிறந்தவனா கூட ஒரு உடம்பு கொண்டு ரத்தம் கொண்டு சதை கொண்டு ஹார்த்ராப் கொண்டு மொத்தம் ஆழ்ந்த வரக்கத்துல இல்ல, அது வந்து ஞானமயமான ஃபீல்டு. அத வந்து அவன் விழிப்பு நிலையில அதே புத்தியில இந்த மாதிரி இல்லாத காலத்திலயே அவன் விசாரிக்கணும்ல, அது பேர் தான் ஆன்ம ஞானம். அந்த ஆன்ம ஞானம் உலகெங்கும் மண்ணை போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அது அது வந்து ஒருத்தனுக்கு ஆட்படும் போது என்ன ஆகுது, ஒரு நோயா ஆட்படுது இல்லாட்டி வேற பிரச்சனைகளா ஆட்படுதுன்னு வச்சுங்க. அந்த உணர்ச்சிகள் எல்லாம் என்ன, அடுத்தது எண்ணங்கள், அப்புறம் எண்ணங்களை வச்சுதான பிராணன் வந்து இயங்குது. பிராணன்னா என்ன, விதவிதமான பிராண இயக்கங்கள் உடம்புல, புரியுதுங்களா? நீங்க இந்த தாட்ஸையே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் அது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகின்றீர்கள் சொல்றாங்கல்ல, ஓயாம நெகட்டிவாகவே நினைச்சிருந்தீங்க வச்சுங்க. உடம்புல இருக்கிற செல் எல்லாம் கூட அன்னிமா இல்லையே, என்ன நான் தான் போட்டிருக்கேன் அணு முதல் ஆறு அறிவு மனிதன் வரையும் போட்டிருக்கேன், பேசி என்ன பிரயோஜனம்? இதைதானே அவர் அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு, ஏன்பா பிறந்தவன் இறக்கணும்பா, பிறந்தது எதுன்றத பத்தி நான் சயின்ஸ சொல்றேன்பா. உங்க தாத்தாவை நீ ஆக்சுவலா அவர் செத்தே போக முடியாது, ஏன்னா அவர் பிறந்தவரே இல்லை, அவர் ஞான லெவல்ல இருந்து பேசுறாரு. அப்ப நான் பேசுறத அவர் பேசுறாரு, பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. அது போல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நோயுற்றீர்களானாலும் அந்த புத்தியில அந்த உணர்ச்சி மயமாக அது உங்களை துன்புறுத்தும் பொழுது ஏன் துன்புறுத்துகின்னா, நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க, கிளச் விட மாட்டேன்றீங்க. இந்த இடத்துல தான் சாமி எனக்கு இது இப்ப என்னன்னா வந்து இப்ப ஒரு உடம்பு இருக்கு சாமி, இப்ப ஒரு வலி, இப்ப வந்து ஒரு ஒரு ஆணியோ இந்த சம்திங் ஒரு குத்துறன்னு வச்சுக்கோங்க சாமி, இப்படி வந்து குத்தும் போது ஃபர்ஸ்ட் வந்து பிராணமய கோஷத்தை தாண்டி மனோ ஃபர்ஸ்ட் விஞ்ஞானமய கோஷத்துல எனக்கு புத்தியால உணர்ந்ததுக்கு அப்புறம் தானே சாமி தோணும், அதுக்கப்புறமேட்டா பேச்சு வரும் எனக்கு. இல்ல இல்ல நீங்க வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோசரம் இப்படி எல்லாம் தனித்தனியா போட்டிருக்கேன். ஆனா ஒரு நான் பாவத்துக்குள்ள சர்வ பிரபஞ்சம் வரைக்கும் அடக்கம் எல்லாமுமே வேல்யூஸா இருக்கு, எல்லாம் வந்து உணர்ச்சி. இது பாருங்க, உணர்ச்சில இருந்து நீங்க எண்ணத்தை பிரிக்கிறீங்க, எண்ணத்துல இருந்து பிராணமய இயக்கங்கள்னு தனியா அடுத்தது நம்ம போய் சுவிட்ச் போடுற மாதிரி எல்லாம் பேசுறீங்க, புரியுதுங்களா? நீங்க அப்படியா பாக்குறீங்க? இப்ப நீங்க கேள்வி எப்படி வந்தது, நேரடியா ஸ்ட்ரைட்டா யுவர் மவுத் ஹஸ் ஸ்போக்கன் இட், யுவர் ஆர்டிகுலேட்டட் வேர்ட் த்ரூ யுவர் மைண்ட், யூ பிராட் த லாங்குவேஜ் கோஹெசிவ்லி அண்ட் யுவர் பிளேஸ் த க்வெஸ்சன். எங்கேயாவது டைம் கேப் இருந்ததா? சந்தேகம் சந்தேகம் வந்தவன யூ பிளட்டட் அவுட் இல்ல, டாபால் வெடிச்சுட்டு வந்தீங்களா இல்லையா? எங்கேயாவது ஸ்டேஜஸ் இருக்கா? ஸ்டேஜஸே கிடையாது. அதே மாதிரிதான் ஆன்ம ஞானத்துக்கும், நீங்க இப்ப நான் சொன்ன உடனே உணர்றீங்க, இல்லாட்டி நீங்க வந்து இத கதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கதை வச்சு ஓட்டுறது கூட ஏன் வருதுன்னா, நம்ம ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் இப்படி படிச்சிருக்கோம்,
சரி சரி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது, நாளைக்கு மீதி பாயிண்ட் எல்லாம் இப்படி எல்லாமே கிடையாது. இன்ஸ்டன்ட் உங்களுக்கு உங்களுக்கு உங்க நீங்க நினைக்கிறதுக்கு பேசறதுக்கு தான் டைம் கேப் இருக்கா? வலி வலி என்னமோ ஆணி குத்தி அப்படியே முள்ளமா இந்த பிளட் வழியா அப்படியே நியூரான்ஸ் இது வழியா நர்வ் சென்டர்ஸ் வழியா அப்படியே பிரெயின் அப்புறமா வாய் கத்துதா? உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இழுக்கன் களைவதாம் நட்பு. திருவள்ளுவர் என்னன்னு சொல்றாரு, நட்பு கிழக்கணும்னு சொல்றாரு. ஒரு வேஷ்டி கைண்டு போறதுன்னா அதை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு சொன்ன டபால்னு ரெண்டு கைகளும் பாஞ்சு அதை போயிட்டு இறுக்கி கட்டிக்கிட்டுதோ அத போல ஒரு நட்புன்றது இலக்கணம். ஐயோ அவனு அவன் ஏதோ ப்ராப்ளமா 10,000 ரூபாய் எடுத்து கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்றது, புரியுதா? இதெல்லாம் உணர்ச்சிகள், உணர்ச்சிகள்ல கேப்பே கிடையாது. இந்த காஸ்மாஸ் இஸ் பெர்மியேட்டட் பை ஃபீலிங்ஸ். அதை தான் நான் வந்து இந்த மனம்னு சொல்றேன். கம்ப்ளீட்டா இது இந்த 5 கோஷங்களா இருக்கிற மனம் காஸ்மாஸே ஃபில் பண்ணி வச்சிருக்கு. அதுல நேர நான் அபிமானமா மனுஷன் இருக்கான். அவன் ஒத்தனுக்கு தான் வந்து ஞானமே அடைய முடியும். ஞானம் அடையிற பாதையில இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் அவன் சர்வசாதாரணமா கடக்கிறான். எது அழியக்கூடியது எது அழியாததுன்றதெல்லாம் கிளியரா வாழும் போதே பகுத்து உணர்ந்து ஆல்ரெடி வந்து இது வந்து இதற்கு உயிர்ப்பு இல்லை, தனி உயிர்ப்பு இல்லை. திஸ் இஸ் ரன் பை த காஸ்மிக் மைண்ட் ஆர் பிரைவேட் நான் பாவம் ஐஎம்னஸ். திஸ் இஸ் எ மெக்கானிசம். திஸ் இஸ் நாட் யூ ஆர் மீ நார் எனி திங் ஆஃப் திஸ் காஸ்மாஸ் because it is run by the software of cosmic mind. அதுக்குள்ள மூணு பிரசிபிடேட் ஆயிட்டே இருக்கு. உங்க குற்றமே இல்லை. இது நீங்க வந்து மூலத்தை விசாரிக்கல. அது பேர் ஒரே ஒரு ஆன்ம பொருள், எல்லையற்ற பேரறிப்பு, சொச்சமா இருக்கு. எல்லையற்ற பேரறிவு, எல்லையற்ற பேருணர்வு. வரதராஜிக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்படியா? ஓகே. தாய்மானவன் இஸ் இட் உங்களுக்கு கிளியர் ஆச்சா? ஓகே. ஆமாங்க ஐயா. தேர் இஸ் நோ கேப். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் இன்ஸ்டன்டேனியஸ்லி பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ப்ரீ ரெஜிஸ்டர்ட் வேற. அதனால பகவான் இன்னும் சுப்டா இருங்கன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, த பாருப்பா நான் பாவம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குப்பா, எல்லாத்தையும் விட போகுது. கடைசி மூச்சு வரைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். தாய்மானவன் பொறுமா, உணர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும், எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், உடம்பு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. இந்த ரியாக்ஷன் எல்லாம் கடந்து யாருக்கு நீங்க கேட்டீங்கன்னாதான் இந்த மீதி 5 கோஷங்களினுடைய பொய்மைகளையுமே நீங்க கடக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு நிம்மதியே அமைதியே அப்பதான். அப்படின்னா இது வந்து ஸ்டேஜஸ்ல இல்ல, புரியுதா? ஃபர்ஸ்ட் அன்னமய கோஷால எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுடுறேன் டாக்டர் கிட்ட போய். ஹூ இஸ் த சஃபரர்? ஹூ இஸ் தட் அன்னமய கோஷா? Who is that pranamaya kosha? Who is that manomaya kosha of thoughts? Who is the vijnanamaya kosha of feelings, dualities of feelings? Who is he fundamentally? Why does he vanish during deep sleep? Why does he disappear with all this lock, stock and barrel along with the cosmos? So everything is fake, illusory, and it is constructed by I-amness, ego. Avladhaan. அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். இது இது விழுறது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆக்ட் இல்லை. இந்த மாதிரி வலியால துடிக்கும் பொழுது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வலி உணர்ச்சியும் போடும், அந்த ஆளும் இருக்க மாட்டான். ஸோ ஆளும் இல்லை, ஆளோட வலி உணர்ச்சி வருது. வலி உணர்ச்சியோட எண்ணங்களும் உடனே வருது. உடனே டைம் கேப் இல்லாம பிராணமய கோஷத்துல அந்த வலியெல்லாம் இன்னும் பெருசா காமிக்கப்படுகிறது. ப்ளோ அப் பண்ணி ஜூம் பண்றீங்க, புரியுதுங்களா? ஜூம் இன் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து உலகம் பெருசா பிரச்சனையா தெரியுது. எல்லாருக்கும் உணர்ச்சிகளால தானே நீங்க பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு சொல்றீங்க. அதனாலதான் தாட்ஸ் யாருக்குன்னு அதை விட்டுட்டோம்ல, அதுதானே பெரிய அற்புத மருந்து. இதுக்கு மாத்திரம் மருந்து இல்ல, அது அப்படியே உங்களை வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. நீங்க இதுவே இல்லை, நீ பிறந்தவனே இல்லப்பா, உனக்கு உடம்பெல்லாம் கிடையாதுப்பா,
உடம்பு அதுல வியாதி அதுக்கப்புறம் வியாதி மூலமான இறக்கிறது எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இங்க முடித்து வைக்கப்படுகின்றது. நீங்க விழிப்புணர்வு பூரா இதுல இல்லாம எப்படி முடிப்பீங்க? அவ்வளவுதான். யாருக்குன்னு கேட்ட உடனே நான் அறியாமை, அதாவது நான் பாவத்துக்குள்ள வந்துடுறேன். அப்ப நான் இல்ல அப்பதான் வரீங்கன்னு இல்ல, யாருக்குன்னு கேட்கும் போது அப்படின்னா நீங்க திருப்பியும் வரீங்க, ஸ்டேஜஸ்க்கு வரீங்க. ஒரு நிமிஷம் பாராசூட் ஒன்னு இறங்குற மாதிரி சொல்றீங்க, 1000 feet இருந்தது, அதுக்கப்புறம் லைனா வந்து யாருக்குன்னு கேட்கும் போது இந்த அஞ்சல டு எக்ஸ்பிளைன் ஐ ஹேட் ஸ்கெச் திஸ் லைக். பட் நீங்க யாருக்குன்னு அந்த உணர்ச்சி மயமா நீங்க துடிக்கும் போது, துடிக்கிறவன் யாரு கேட்கும்போது? கேட்கறவன் யார்? வாயா கேக்குது, எண்ணமா கேக்குது. எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்து அழுந்த உட்கார்ந்துகிட்டு தானே இந்த ரிசால்வ் பண்ணணும்னு பாக்குறான், முடிச்சு அவருக்கணும்னு பாக்குறான். அவனே யாரு? பொறுமா. அது வந்து திருப்பி கேப் இது கொண்டு வரீங்க, இன்ஸ்டால்மெண்ட். சோ நான் பாவத்துக்கு போய் ரீச் ஆகி உள்ள ஏதோ ஃபியூஷன் போய் ஏதோ இக்னைட் பண்ணா அந்த திரி அப்படியே பத்த வச்சு போய் பாம் உள்ள போய் வெடி. நோ, இன்ஸ்டன்ட். அப்படி கேட்கல சாமி. இப்ப நான் யாருக்குன்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப எனக்கு, அதாவது எனக்கு மட்டும்தான் வந்து இல்ல, நீங்களே அந்த வலிங்க, நீங்களே அந்த வலி. தாயமானவனோ தாயமானவனோ தாயமான சமயத்துல இருக்கும். இருங்க, தாயமானவனும் தாயமானவனுடைய வலியும் வேற இல்ல, கிடையாது. துடிக்கிறீங்க, அந்த துடிக்கிற தருணத்தை மிஸ் பண்ண கூடாதுன்றார் ரமணர். துடிக்கிறல, யார் துடிக்கிற, என்ன துடிப்பு அப்படின்னா வலினால யாருக்கு வலி? யாருக்கு வலினா திருப்பி மூணு கேள்வி இல்ல, இன்னும் அதே இடம் அதே இடம் அதே இடம். நீங்க ஒரு உங்க பசங்களுக்கு எழுத்து கத்து கொடுக்குறீங்கன்னா, அவ கா எழுதுறான்னா காவ தப்பா எழுதிட்டு போயிட்டே எழுத விட்டுட்டு பண்ணுவீங்களா? அவ தப்பா டீடூர் எடுக்கும் போதே காவ அப்படி கோணல அப்படி எடுத்துன்னு போகும்போதே நோ அங்கேயே அழிப்பீங்களா இல்லையா? பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன், கரெக்டா? அதான் போல இங்க வள்ளி வள்ளி துடி யார் அப்படி ஒரு தட் ஓபன்ஸ் ஆல் த டோர்ஸ். ஓகே, அது காஸ்மாசி எல்லாம் பண்ணது அங்கே. நான் சும்மா இருக்க வந்துடுறேன்ல சாமி. ஆமா, விழுந்துருது, ஆள விழுந்துடுறான், வலியும் விழுந்துருது, காஸ்மாசே விழுந்துருது. ரியலைசேஷன், த மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன், அவ்வளவுதான். ஓகே. யார் ஸ்ரீதர் அண்ணா? ஐயா, ஆமாங்க ஐயா. கேளுங்க ஐயா, இப்போ இந்த புத்தி வழியா நம்ம சில, அதாவது நான் இப்போ ஒரு சில விஷயம்லாம் நம்ம பண்றோம் போது, வீட்டு நிலையில பண்ணும்போது நான் பண்றது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டைரக்டா நம்ம வந்து ஆன்மஸ்வரூபம் தான் பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புத்தி வழியா ஆன்மஸ்வரூபம் பண்ணல, அது மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக். ஆன்மஸ்வரூபம் செயலற்றது. புத்தி அதுல, ஆமா, புத்தின்றது ஒரு கண்ணாடி மாதிரி தெரிக்குது, பிரபஞ்சம் பூரா தெரிச்சுக்கிட்டு இருக்கு, பிரபஞ்சத்தை தூக்கி ஸ்ரீதரனா வச்சுக்கிட்டு இருக்குது. அவர் உடம்புல இருந்து புத்திக்குள்ள ஸ்ரீதரன் வந்து அவர் உடம்பா இருக்கிற ஃபீலிங்ல, அது அந்த ஃபீலிங்னாலேயே வந்து பிரபஞ்சம் வந்து பலப்பட்ட கண்ணாடியா மாறுது அவர்கிட்ட. பிரபஞ்சத்துல பல வேல்யூஸ் வச்சிருக்காரு. உங்களுடைய வீடுக்கு ஒரு வேல்யூ, உங்களுடைய காருக்கு ஒரு வேல்யூ, உங்களுடைய தொழிலுக்கு ஒரு வேல்யூ, உங்க உடம்புக்கு ஒரு வேல்யூ, உங்க வலிக்கு ஒரு வேல்யூ, எல்லாம் வந்து விதவிதமா பலப்பட்ட கண்ணாடி உருவாகிறதே. ஃபர்ஸ்ட் ஸ்ரீதரன் அந்த உடம்புன்ற நான் பாவம் வந்து சதா இருந்துகிட்டு இருக்கு விழிப்பு நிலை தோறும். இத வந்து ஆன்ம பொருள் பண்ணல, நம்மளா பண்ணிக்கிறோம். அததான் அவரு ரங்கதுரை சொன்னாரு, சாரோ இஸ் பெயின் இஸ் ரியல், pain is real, sorrow is choiceful. Suffering is a choice. Maturity இருந்துதானே நீ உள்ள பார்த்தேன்னா, சஃபரர்னு பாத்தீங்கன்னா, there is no one who suffers this, because there is none who is born, no one is ever born, அப்படின்ற உண்மைக்கு போய் நிற்கும். அதனோட எக்ஸ்டென்ஷன் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. அப்படிங்கன்னா நம்ம எண்ணங்களை நெக்லெக்ட் பண்றோம். ஏங்க, உங்களுக்கு கால் அடிபடும் போது உடனே வலிக்குதா இல்லையா? அந்த இடத்துலயே டைம் கேப் இருக்கா? பசிக்குதுன்னா மொத்த பாடிக்கும் பசியா இல்லையா?
ஒரு குழப்பம் வந்ததுன்னா அப்படியே தாங்க முடியாம உடனே கேள்வி கேக்குறீங்களா இல்லையா? ஸ்டேஜ் பை ஸ்டேஜா, இப்பதான் உடம்புல அப்படியே ஃபீல் பண்றேன் என்னோட சந்தேகத்தை, லெட் மீ காயின் த ப்ராப்பர் க்வெஸ்சன் அப்படின்லாம் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நடக்குதா? சோ நீங்க திருப்பி அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போதே ஸ்டேஜஸ்க்குள்ள போறீங்க. ஏன் என்ன மைண்ட் செட் அப்படி ஆயிப்போச்சு, மைண்ட் செட் அப்படி ஆயிப்போச்சு. அளக்க முடியாதவைகள் எல்லாம் அளக்கும்படியா சயின்ஸ் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க இங்க. சொல்லுங்க. அப்பனா ஒரு விஷயங்க ஐயா, இப்ப இப்படி வச்சுக்கலாங்களா, நான் வந்து பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆமா அப்படின்னு. ஆமா, இதுக்கு என்ன சந்தேகம்? நீங்க எதாவது பண்ணீங்களா தூங்கும் போது? இல்ல. இந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்களா? அப்போ நம்ம உறக்க நிலையில அது சத்தியம். உள்ள உறக்க நிலை மாதிரி நீங்க இருக்க முடியாது. இங்க வந்து உறக்க நிலையா இருக்க விடாம இருக்கிற அத்தனையினுடைய அடிப்படை சிறீதரன்களை வச்சு தூங்கணும். போருமா? நம்ம வந்து கான்சியஸா எந்த சாய்ஸும் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்ற மாதிரி. ஆமா, எப்படி எப்படி நீங்க சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மைண்டே இல்லையே? இப்போ இப்ப உணர்ச்சி வருதுங்க, நீங்க பாத்துறீங்க, டபன் பாத்துறீங்க, உணர்ச்சி விழுந்துருது, அந்த ஆளும் விழுந்துடுறான். ஒரு சைடு காத்தால உட்காரதும் உட்காரணும். நீங்க அங்கெல்லாம் லூஸ் விட்டு லூஸ் விடுறீங்க. அப்பனா நாங்க வந்து விழிப்பு நிலையில ஃபுல்ல அது மாறுற வரைக்கும் அப்பப்போ மாறுற வரைக்கும் இல்ல இல்ல மாறு நீங்க வந்து மாறுற வரைக்கும் ஏதோ ஒரு டெட் லைன் வைக்கிறீங்க படிப்பு மாதிரி. நான் பிஎஸ்சி முடிச்சுக்கிற வரைக்கும் எனக்கு 25 வயசு ஆற வரைக்கும் அப்படின்லாம் டைம் எல்லாம் செட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நரக வேதனை. பொய் 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 உடம்போட வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பொய் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு கள்ளன் வந்து நீங்களா இருந்துகிட்டு இருக்கான். உண்மையானவர்கள் யாருகிட்டயுமே இல்ல, உண்மையான பொருள் ஒருத்தர்கிட்ட கூட இல்ல. ஆனா திருப்பியும் அதை வந்து என்ன பண்றீங்க, நான் பிஎஸ்சி முடிக்கிறேன்றீங்க. அது வரைக்கும் இது வரைக்கும் செட் பண்றது அது அது செட் பண்றதே பொய்யேனாச்சே. இமீடியட் அதுக்கு என்ன சொல்றாங்க, தலையில தீ பிடிச்சுக்கிச்சுன்னா தண்ணிய எங்க தேடிக்கிட்டு ஓடுவான். அத போல இந்த சந்தேகம் வந்து யாரு 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 நான் யாரு நான் யாரு போய் உட்காந்து அயன்மெண்ட் தடவின் இருக்க மாட்டான். அயன்மெண்ட் தடவி ஒரு 3 மாசம் இந்த அயன்மெண்ட்டை தடவுங்க. இதெல்லாம் சும்மா. யாரு நீ ஃபர்ஸ்ட்? நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா கேக்குறீங்க ஸ்ரீதரன். ஆப்ஜெக்டிவ் ஸ்டடிஸ் மாதிரியே இருக்கு நம்ம மைண்ட் செட். அதங்க அது பிடிபட மாட்டேங்குது. அதான் எதையோ பிடிக்கணும்னு நினைக்க வேண்டாம். பிடிபட மாட்டேன்னு சொல்ற ஸ்ரீதரன் இருக்காரான்னு பாருங்க. இந்த கேள்விக்கு வரும்போது தானே இந்த மாதிரி பாவத்துக்கு வந்தீங்க. இந்த பாவம் கொண்டவன் யாராவது இருக்கானான்னு பாருங்க. நோய் வலியினால துடிக்கும் போதுதானே வலி கொண்டவன் வருவான். வலி கொண்டவன் யாரு நீ? கொஞ்ச நேரம் முன்னாடி இப்படி அனத்தவே இல்லையே. அதாவது வந்து நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ரீதரன்ற உடம்பு கொண்ட புத்தி கொண்ட மனம் கொண்ட எண்ண ஓட்டங்களுக்கு விடுதலையை கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க. இது பேர் ஜீவன் முக்தின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. சாரி, கம்ப்ளீட் மிஸ்டேக். உடம்புக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. உடம்பே இல்லை அது. புத்தி பூரா உடம்பு பரவி கிடக்கு. உணர்ச்சி மயமா உலக விஷயங்கள் பரவி கிடக்கு. என்னுடையவைகள் பரவி கிடக்கு. அவைகளே எண்ணங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை ஆன்ம ஞானம். இந்த உலகம் உங்களுடையவைகள் நானு எல்லாமுமே உடம்பு சம்பந்தப்பட்டது. அதனால்தான் பிளாட்ஃபார்மே வேற இடத்துக்கு கொண்டு போறோம். எந்த இடத்துக்கு கொண்டு போறோம்? அவனே யார் எல்லாத்துலயும்? இந்த புத்தியில இந்த மாதிரி வருது. இந்த புத்தியில எல்லாம் கேள்வி தனியா பிரிக்கிறதுக்கே கிடையாது. யாருக்கு கேள்வி? கேள்வியை புனையும் உணர்ச்சி மயமாக ஸ்டேஜ் ஸ்டேஜாக புரிந்து கொள்ள விழையும் அவன் ஆல்ரெடி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான் ஸ்டேஜஸ்ல. அதனாலதான் கேள்வி அப்படி வருது. There are no stages. This is existential doubt. Who is living in this? யாருப்பா? உடம்பு தெரியுதுப்பா, கண்ணாடியில தெரியுது, எனக்கே கண்ணுலயே தெரியுதுப்பா. பட்
இவன் நானும் நீங்க எடுத்துன்றதுனால வந்த புத்தி வந்த உணர்வு எண்ணங்கள் அதை வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் படிக்கிற மாதிரி ஸ்டேஜை செட் பண்ணி செட் பண்ணி கத்துக்க பாக்குறீங்க. இது வந்து ஒண்ணு உடனே உணர்றீங்க, இல்லாட்டி உணரவே இல்லை, திருப்பி திருப்பி அறிதல் தெரிதல் புரிதல்ல போயிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப ஏகப்பட்ட கேள்விகள் வரும், கேள்வி கேளுங்க. அது சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். சிக்கிக்கிட்டோம், இது உணர்த்தல, பூமி பூரா மறைச்சிட்டாங்க. எங்க தெரியணுமோ அந்த தமிழ்நாட்டில் மறைச்சிருக்காங்க. It is a mistake that we are taking it as a physical liberation. Who is physical? One who is mental is physical. One who is intellectual is physical. Who else can be physical? உங்களுடைய புத்தியில் இருக்கிற உணர்ச்சி தானங்க உங்களோட வார்த்தை மென்டல், அதை தானே நீங்க பேசுறீங்க. தலை ஆட்டுறது வந்து உடம்பா இருக்கலாம், ஆட்ட வைப்பது புத்தியினுடைய உணர்ச்சி தானே. அப்படின்னா இது டிரான்ஸ் பிசிக்கல் இல்ல, உடலை கடந்தது இல்ல. எல்லா மூணு உடல்கள், என்னென்ன உடல்? ஸ்தூல உடல், சூக்கும உடலான மனம், புத்தி, அகந்தை, அப்புறம் காரண உடலான இந்த மாதிரி. இந்த சைடே கிடையாதுப்பா தூக்கம். பா தூக்கம் என்ன பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க? ஈஸி, டஸ் இட் ஹாவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் திஸ் வித் யுவர் வேக்கிங் ஸ்டேட்? உங்களுடைய உணர்ச்சிகளுக்கோ எண்ண ஓட்டங்களுக்கோ தூக்கம் ஏதாவது சம்பந்தப்படுதா? தூக்கத்தை கோட்டை விட்டுருக்கோமா இல்லையா? இந்த ஸ்ரீதரன் அங்க தூங்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்ரீதரனே இல்லாத தன்மை பேர் தூக்கம், கரெக்டா? இந்த எசன்ஸ், இந்த மாதிரியான அவதிகள், இந்த மாதிரியான குழப்பங்கள், இந்த மாதிரியான சந்தேகங்கள், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரியான நன்மை தீமைகள், சுகதுக்கங்கள், பிறப்பிறப்புகள், எதுக்கு அதை விடணும்? ஃபர்ஸ்ட் அதை வைக்கணும். பிறந்தவன் யாரு? எப்பவுமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிறந்தவர் யாரு சொல்லுங்க? யார் வேணா சொல்லுங்க. உங்ககிட்ட நான் பாவம் பாக்குது, நான் சொல்லி கொடுத்ததா கூட இருக்க வேண்டாம். எதை ஃபீல் பண்றதோ, எதை ஃபீல் பண்றதோ உடம்பு தானே, கரெக்டா? உடம்பு தானே முயற்சிக்குது. சரி, உடம்பா முயற்சிக்க வைப்பது இது ஐடென்டிபிகேஷன் தானே. சரி பல்ல, சரி பல்ல தேய்ப்போம் அப்படின்னு மனசால நினைக்க வைக்கிறதோ, அடுத்த செகண்ட சத்தியமாக்குறதோ, எழுந்துட்டவனை சத்தியமாக்குறதோ, எல்லாம் உணர்ச்சி எண்ணங்கள் தானே. சோ உணர்ச்சி எண்ணங்கள் உடம்பு இதெல்லாம் வேற வேறையா? ஒரே கூட்டு களவாணிங்க, கரெக்டா இல்லையா? இவங்களே இல்லாமல் அந்த வெறும் உடல் மற்றும் செத்த பணம் போல நம்ம இருந்தோமா இல்லையா அங்க? சோ இவைகள் தான் போய் செத்த பணம் போல மனமும் புத்தியும் அகந்தையும் விட்டுட்டு போயிடுச்சு. அத புரியுதா? பிரபஞ்சத்துக்கே தானா இருக்குது, புரியுதுங்களா? உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கு மாத்திரம் இல்ல. ஏன்னா இந்த மனம் புத்தி அகந்த மறைஞ்சுதானா, உடம்போட சேர்த்து மறைஞ்சுதானா? உடம்பு கூட அப்படியே கிடத்திட்டு போச்சுன்னா தூக்கமா கிடத்திட்டு போகுது, இறப்பா கிடத்திட்டு போகுதுங்க, எப்படி வேணா போட்டோங்க. இல்லாட்டி மயக்கத்துல போகுது, கோமால போகுது, எப்படி வேணா போட்டோங்க. ஆனா இந்த மொத்தத்தையும் மனம் புத்தி அகந்தை மூணும் உடம்ப விட்டுட்டு போயிடுது. ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த உடம்புக்கு உயிர் திருத்தல், அந்த உயிர் திருத்தலோட அது மூணு வந்து சேர்ந்துக்குது, அந்த இடத்துக்கு போக சொல்றாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எழுந்த உடனே உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றதோட காரணம் அதுதான். அதே மாதிரி மூலத்தை போய் பாருங்கன்னு சொல்ற காரணமும் அதுதான். ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் வந்து ஃபர்ஸ்ட் எழுந்திருந்தான்னா கூட பேர் சொல்லாம எழுந்துக்குங்களேன், உணர்ச்சி வசப்படாம எழுந்துருங்களேன், அங்கேயே பிரிச்சு பிரிச்சு பாக்குற கண்ணை பக்குவப்படுத்துங்களேன். அதே 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 விசாரிக்காதனால
நீ முதல்ல அவன் கொட்டா போடுறதுக்கு உள்ள அவன் உள்ள நுழைவு யாருங்க நீங்கன்னு கேட்டிருந்தேன்னா போயிருந்துப்பான்ல, போடுறதுக்கே இருந்திருக்க மாட்டான்ல. அது பேர் தான் விசார பார்வை. அந்த பார்வையை தான் நான் செட் பண்ண சொல்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நிதானம், நிதானம் வந்தாதானே சாமி அதுக்கு அடுத்து திரும்பியே பாக்குது. சரி, திருப்பி யாருக்கு நிதானம் வேணும்? இப்ப நான் சொன்ன பிறகு உங்களுக்கு இது பேர் என்ன? நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், நிதானம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அது பேர்? நிதானம்னா என்ன அர்த்தம்? கூர்மையான பார்வைன்னு அர்த்தம். கரெக்டா? உங்களுக்கு கேப் கிடைக்கணும். ஆனா நீங்க வந்து கொழுத்து பேசுறீங்க உள்ள, கேப் விடாம உங்களை நீங்களே வந்து நான் என்னுடைய எல்லாம் ஒயாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு உடம்பா இருந்து ஒரு வேலையை பண்றது, அதுக்கப்புறம் புத்தியா இருந்துட்டு சரி அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நின்றுகிட்டே யோசிக்கிறது. சோ விதவிதமான ஐடென்டிபிகேஷன், புரியுதுங்களா? உடம்ப சில சமயம் நிறுத்தி யோசிக்க. சோ நீங்க வந்து ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையை பாருங்க, விழிப்பு நிலை வாழ்க்கையை பாருங்க. நீங்க இந்த மூணுத்துல விதவிதமா பிஸியா இருப்பீங்க. உடம்பு சம்பந்தமா அங்க யாரோ வருவாங்க போவாங்க, பொருள்கள் இருக்கும், அதை போய் தொடர்ந்து கிட்டுறது, அது அதுல இருந்துருவீங்க. புரியுதா? மனோ ரீதியா நேற்றுக்கு ஏதோ ஒரு நேற்றுக்கு ஒரு அந்த ஐடியா பண்ணி சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க ஒரு ஒன் ஹவர்ல அப்படின்னு அவர் சொல்லுங்க. உடனே புத்தி ரீதியா நம்ம தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ள போற மாதிரி, அப்புறம் எண்ணங்கள் அப்படியே யோசிச்சு அப்படியே டிராஃப்ட் பண்ணி எழுதுற மாதிரி. இப்படி இப்படி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்க நான் பாவத்துக்குள்ளேயே அது கீழே ஆளுமைக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து இந்த ஏரியா கிடையாதுன்ற யாருக்கு இதெல்லாம்? ஒவ்வொரு செகண்டுமே யாருக்கு? விழிப்பு நிலை. அதனாலதான் 24 மணி நேரமும் பண்ணுங்கன்னு சொல்றதனோட அர்த்தம் என்ன? இந்த பூமியில மனிதனா பிறந்திருக்கோம், 24 மணி நேரம் இருக்கு. இதுதான் அர்ஜென்டா ஃபோர்மோஸ்ட் பண்ணப்பட வேண்டியது. இது ரிசல்ட் ஆச்சுன்னா எல்லா சயின்சஸ் எல்லாம் வந்து அதுதான் பொக்கிஷம் எல்லாம் போடுறேன் நான். இதை நீ உணர்ந்தேன்னா எதை எங்க வைக்கணும்னு தெரியும் நம்மளுக்கு. புத்தி உணர்ச்சி கொண்டாடப்படணுமா வேண்டாமா, உடம்ப பத்தி இப்ப பராமரிக்கணுமா வேண்டாமா, பயப்படணுமா? அதான் சொல்றார் பகவத்கீதையில. அவர் வேற, நீ கொல்லல, அவங்க ஏற்கனவே செத்தவங்க. நீ ஒரு சாக்கு, உன்னுடைய அம்பு ஒரு சாக்கு, இந்த இஷ்யூ ஒரு மகாபாரத யுத்தம் ஒரு சாக்கு, எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு செல்லும் சாவது, சயின்ஸையும் சொல்லி இருக்காரு அவர். போருமா? தாயுமானவனோ ஸ்ரீதரனோ மைத்ரேயோ புது ஆளே இல்லை. செகண்ட் டு செகண்ட் மூன்று உடல்களும் மாறி மாறி வந்திருக்கு. இதுக்கு நடுவுல வந்து ஒரு உணர்ந்தவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு, ஐயா இந்த ஏரியாவே கிடையாதுப்பா, உள்ள போப்பா, உள்ள இருக்குப்பா, உள்ள இருக்கிற மாதிரி நீ இருக்கணும்னா வந்தவனை விசாரிக்கணும். அத போய் விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இத விசாரிச்சா இது இல்லாம போகும். அந்த ஸ்பிளிட் செகண்ட் உணர்ச்சி இல்லாம போகுது, தனி நான்பாவம் இல்லாம போகுது, உலகம் இல்லாம போகுது, அந்த இஷ்யூ இல்லாம போகுது. சோ இஷ்யூவை கூட விசாரிக்காத, அந்த தனி நான்பாவமா இருக்கிற உணர்ச்சி உற்றவன் எவன், வலி யாருக்கு அப்படின்னா உடம்புக்குன்னு வரும். உடம்பு யாருது பாத்தீங்கன்னா உடம்புக்கு ஓனர் இல்லாம இருப்பான். ஏன்னா புத்தி தான் ஓனர்ஷிப் கொண்டாடிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா கூட ஒரு செகண்ட் இல்லைங்க. சொல்லுங்க, இங்க அப்ளை பண்ணும்போது என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, நான் யாருன்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்கற மாதிரியும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ற மாதிரியும் வருது. என்ன சந்தேகம் இருக்க? அந்த கணக்கு முடிஞ்சுதா? இந்த கணக்கு புரிஞ்சுதா? கணக்கு புரிஞ்சா ஆப்ஜெக்டிவா ஒரு கணக்கு போட்டு, இது வந்து நீங்களே யோசிக்கிற புத்தி, யோசிக்கிற மனம், உணர்ச்சியை அனுபவிக்கின்ற உடலே உயிரே, அதை பத்திய பார்வை. அது பார்வை தான் பண்ணும், அதுதான் உண்முக பார்வை. வாட் ஆர் வி ஸ்கல்ப்டிங் ஹியர், எதை செதுக்கிட்டு இருக்கேன் நானு? உள்ள ஒரு பார்வை இருக்கு, அது புத்தி பார்வை வந்து வெளியில போறது. வார்த்தையா கேட்டா அது வந்து சேட்டரிங்க. ஆமா, நீ வந்து ரிடியூஸ் இட் டவுன் டு எ வேர்ட், எ ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ பார்வை. இந்த கண் பார்வை இல்ல, உணர்ச்சி மயமா இருக்கிற ரங்கதுரை அப்படியே அங்க நிறுத்தப்படணும். யாரு துடிக்கிற அப்படின்ற மாதிரி பார்வை. இது கூட இந்த வார்த்தை கூட நான் சொல்லக்கூடாது, பார்வை 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 பார்வை. ஏன்னா இந்த சாரமா இருக்கிற பார்வை தான் வந்து கம்ப்ளீட்டா
பிரபஞ்சமாவும் உடம்பாவும் மாறிக்கிட்டு இருக்கு. சோ இங்க கிடையாது, ஆனா இங்க விசாரிச்சாதான் இது பேர் தான் விசாரம், இது பேர் தான் உள்பார்வை, இது பேர் தான் உள்கடத்தல். தமிழ்நாட்டினுடைய அற்புதமான முடிந்த உபதேசம் இந்த பார்வை தான் உள்கடத்தல். என்ன ஆகுது, துடிக்கிறவன் ஒரு குழந்தைய நம்ம அகற்றுவோம், ஏய் பேசாமரு மருந்து போடுறேன் கூலா இருக்கும் பாரு அப்படின்னு அதை அடக்குறோம். உங்களை அடக்குறவங்க யாரு, பெரியவங்களை. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, என்ன லாஸ் பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் உணர்ச்சி தானே, எல்லாமே உணர்ச்சி தானே. இதுல என்ன விளையும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இயக்கமற்ற தன்மை அங்க துளங்கும், புத்தி நிற்கும், மனம் பேசாது, அதுக்கு உடம்பு நிக்கணும் அர்த்தம் இல்ல, புரியுதுங்களா? இதனுடைய நிழல் வந்து உடம்பு, அது நடந்துட்டு இருக்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு உண்மை விளங்கிடுச்சு, உண்மை விளங்கிடுச்சு. உள்ள வந்து நம்மளாதான் வந்து இந்த பாவம் மூலமா அசைச்சுக்கிட்டே இருக்கும் போல் இருக்கு. உணர்ச்சிகளை அசைக்கிறோம், எண்ணங்களா மாத்திக்கிறோம், உடம்பா விவகாரமா ஓயாம 24 hours பிஸியா இருக்கும். அப்படியே இருந்துகிட்டு எப்படி நிக்க முடியும், எப்படி உள்கடத்த முடியும்? அது ஃபர்ஸ்ட் உள்ள பண்ண வேண்டியது. இதுவே இங்க கிடையாது, எங்க தமிழ்நாட்டிலே கிடையாது. சத்தினாலதான் அனைத்தும் இயக்கம் பெறுகின்றன. சொரூபம் அசையாதது, இயங்காதது. அணு வேக்யூம் கிரியேட் ஆகாம இந்த நாம்பாவம் வந்து அதனால ஒரு அது சைலண்டா இருக்கிறதுனால ஒரு வேக்கம் மாதிரி இருக்கிறதுனால இந்த நாம்பாவம் வந்து அந்த வேக்கம் கிரியேட் பண்ணாம விடாம அப்படியே டக்குன்னு வந்து. அதுதான் என்னன்னா, இந்த நாம்பாவம் வந்து மூன்று விதமான வாசனை மயமா அடைச்சுக்கிட்டு இருக்கு, எல்லா பிரபஞ்சத்தையும் அடைச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு பேர் நாம்பாவம், பிரபஞ்சத்துக்கு பேர் மனம்னு பேரு. பிராணயக்கங்கள பாடியில சி காரை வந்து நீ காரை ஓட்டுவது உன்னுடைய புத்தி தானே. ஸ்ரீரங்கை ஓட்டுவது கையா இருந்தாலும் கையை செலுத்துவது புத்தி தானே. அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து செலுத்துவது வந்து நான் பாவம் மனுஷங்கிட்ட. அந்த நானை பார்த்தா அவன் வந்து இந்த சைட விட்டுட்டு அந்த சைடு வந்து உண்மை பொருளை தெரிஞ்சுட்டுருவான். உண்மை பொருள்ன்றது வந்துதான் வந்து அது உதிக்காம அது சந்நிதியில இந்த பொய்க்கு பழகிட்டோம், தேகம் மூலமா தேக வாசனையா பழகிட்டோம், லோகம் மூலமா உலக விஷயங்கள் மூலமா லோக வாசனை, அப்புறம் ஸ்கில்ஸ் மூலமா சாஸ்திர வாசனை, விதவிதமான டேலண்ட் அது இதுன்னுட்டு நானுக்கு வச்சதெல்லாம் இதெல்லாம் சுழண்டி சுழண்டி வந்து ஓயாம மறைப்பு மறைப்பு. ஒவ்வொரு விழிப்பு நிலை ஒவ்வொரு நானோ செகண்டும் மறைப்பு 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 மறைப்பு. அப்ப பார்த்தலாவே இருக்கிறவன் வந்து பார்த்தலாவே இருக்கிறவன் ஞானி. அவன் பார்த்தலாவே இருந்து பார்வையாவே ஆயிட்டான், ஆன்ம பார்வையாவே ஆயிட்டான். அப்போ அவன் செய்யற செயல் வந்து அவன் செய்யல. ஆமா, அவன் செய்தும் செய்யாதவன். அதான் அவர் கிருஷ்ணர் சொல்றார், நீ கொன்றும் கொல்லாதவன். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் கொல்லப்பட்டவர்கள், நீ கொல்லுகின்ற நீயும் ஏற்கனவே கொல்லப்பட்டவன். எல்லாம் உங்களுடைய அகம்பாவங்களுக்கோசம் அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்கீங்கடான்றார்.
அவர் அந்த லாங்குவேஜ்ல எதை சொன்னாரு, நான் வந்து இப்ப இந்த லாங்குவேஜ்ல 770 கோடி மக்களையுமே சொல்றேன், இன்னும் வேற்றுக்கிரகவாசிகள் வரைக்கும் சொல்றேன். நான் பொய்ன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல சாமி. அதான் உங்களுக்கு தெரியணும்னா அந்த உங்களுக்கு நான் இல்லாத, அதாவது நீங்க நின்று 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 அழிக்கணும், அழிக்கணும், முடிவு பூண்டவர் தாய்மானவனை. எது வந்தாலும் சரி, நானே என்னுடைய ஒப்பீனியன் போட்டாலும் சரி, நான் எது பேசினாலும் சரி, பேசலாம், உங்களை பத்தி பேசினாலும் சரி, உலகத்தை பத்தி பேசினாலும் சரி, எந்த உணர்ச்சிக்கு நீங்க ஆட்பட்டாலும் அந்த உணர்ச்சி கொண்ட தாய்மானவனுக்கு ஒரு இருப்பே இல்லை. அப்படின்றது இந்த மாதிரி உணர்ச்சியா மாறுற அந்த தன்மைகளுக்கெல்லாம் பார்வையாலே உணர்த்தப்படுவது பேரு ஆன்மஞான பாதை, உள்கடத்தல், உள்நீற்றல், உள் திரும்புதல், உள்கடத்தல், எல்லாம் ஒரே மீனிங். ஆனா எல்லாமுமே உள்ளு, அதுதான் அங்க பியூட்டி, அதுவே இங்க இல்ல. போருமா, எல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ். அப்புறம் ஞானம் வந்து ஸ்டேஜஸ்ல கிடையாது, ஒரு உணர்ச்சியை பாக்குறீங்க அவ்வளவுதான், அது இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க, எண்ணங்களும் வராது. ஆனா அடுத்தது நீங்க பார்க்க மாட்டீங்க, அடுத்தது வரும், அது உண்மையாகும். ஞானிக்கு வந்து பார்த்து 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 அகந்த செத்த போச்சு. போறமா, அவருக்கு ஆப்ஜெக்டிவிட்டியே இல்லை, ஆனா அவரு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஏன்னா எது இருக்குன்னு தெரியும்ல, நான் வந்து கார்பரேட் சிஇஓடைய அவர் தான் 500,000 கோடியை போட்டிருக்காரு, 500,000 எம்ப்ளாயிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. ஸோ சென்னையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, நீ இமீடியட்டாக டோக்கியோ கிளம்பு, அங்கே ஒரு டெண்டர் வருதான், 50 கோடிக்கு வருதான், போய் ஃபைனலைஸ் பண்ணு அப்படின்னு அவர் முத்திரை மோதுற மாதிரி ஏதோ ஒரு இதை போட்டு சீலை போட்டு கையில் கொடுத்தாருண்ணா, 50 கோடி அட்வான்ஸ் பணம் கட்டுப்போ அந்த இதில் ஜப்பனீஸ் எண்ணில் அப்படின்னு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தேன்னா அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும். அதை போல எல்லாம் மூலம் ஞானிக்கு, பிரபஞ்சமே இல்லை, இல்லாதது இல்லாததான் வச்சுருக்கேன், பிரபஞ்சமும் இல்லை, ஒரு உடம்பும் இல்லை, தனி உயிர்த்திருக்கிற விஷயங்கள் இல்லை, ஒன்றுல நிழலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த நிழல் கூட அதான் நிழலாட்டம்னால என்ன அர்த்தம், யூ வில் நாட் டேக் யுவர் ஷேடோ ஃபார் ரியல், இட்ஸ் யுவர் ஷேடோ. Who is that you? அது சப்புன்தான் இருக்கும். நீங்க கான்ஃபிளிக்ட் எங்க வரும்னா உங்களுக்குலாம் இப்படி இது வந்து நான் இவ்வளவு டேலண்டடா இருக்கேன்னு, இந்த டேலண்ட் வந்து நான் கிடையாது, அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் தெரியுது, அது பயமுறுத்துது. ஒரு டேலண்டை வந்து அந்நியப்படுத்தும் போது பயமுறுத்துது. இப்படித்தான் அவன் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அர்ஜுனன் கேள்வி கேட்கறான், ஐயோ இவர் என் தாத்தா வச்சே, இவர் எனக்கு ஆச்சாரியராச்சே, ஐயோ எவ்வளவு நாள் எப்படி எல்லாம் கத்து கொடுத்துருக்காரு எனக்கு, டியூஷன்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டியூஷன்லாம் வச்சு ஆச்சாரியெல்லாம் கத்து கொடுத்துருக்காரு, பேர்பட்டவர் இவர், அப்படி இப்படின்னு எல்லாம் வருது. எல்லா வேல்யூஸ் எல்லாம் இவருடைய நான்பாவம் ஏத்துக்கிட்ட வேல்யூஸ். ஏன் சுயநலத்தினால, என்ன சுயநலம், நான்பாவம் அந்த உடம்ப அர்ஜுன் தான் நினைக்குது. ஸோ அர்ஜுனன்றவன் அது உயிரா வேற நினைக்குது. ஸோ உயிர் உடம்பு, இவன் இந்த பேர்பட்ட உயிரும் உடம்பும் கொண்ட அந்த பேர் தான் அர்ஜுனன், இவனுக்கு வந்து அந்த துரோணர். ஸோ எனக்கு எனக்கு நன்மை பண்றவர் வந்து நான் நன்மை தான் நினைப்பேன், அந்த துக்கம் எல்லாம் வருது, புரியுதா? ஸோ இங்க எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். ஆனா கஷ்டம் இல்லை, அவங்க சொன்ன விதெல்லாம் கூட சுத்து ரூட்டு, எல்லா மகான்களும் விதவிதமா போனாங்க, அதனாலதான் இது மதத்தையே கடந்தது. இதுக்கு எந்த மத அப்ஜெக்டிவ் எதுவுமே வேண்டாம், எந்த இனம் என்ன இன்னும் கேட்டா பாஷையெல்லாம் விட போறோம் உள்ள, உணர்ச்சி விதிக்கிற இடத்திலேயே நேர அங்க பிடிச்சாதான் அங்க வேற எங்க இருக்கு கான்டாக்ட் பாயிண்ட், நான்பாவத்தினுடைய உணர்ச்சி தானே வந்து அன்போல்ட் ஆக போகுது ஒவ்வொரு செகண்டும். சோ நான்பாவத்து கூடயே இருக்கணும், நீ இரு நானும் இருக்கேன்ற மாதிரி, குருவனோட துணையோட சத்சங்கத்தினோட துணையோட சதா சாதகத்துல லைஃப் ஸ்டைலையே இது கொடுக்கணும். சின்னது பெருசன் எல்லாம் பிரிக்க கூடாது, அதுக்குன்னு வேலை பண்ணாம போயிட மாட்டோம், ஏன்னா வேலைகளுக்கு இது எதிரி இல்லை, வேலைகளை என்ஹான்ஸ் பண்ணும்.
ஏன்னா நீங்க பண்ற ஏரியால புத்தி எல்லாம் கிளென்ஸ் ஆகுது. புத்தி கிளென்ஸ் ஆச்சுன்னா உங்ககிட்ட படிஞ்சிருக்கிற தூசு தப்பு தூசு எல்லாம் போயிடும். கரெக்ட் வேல்யூவேஷன் தெரியும் ஒரு வேலையில கூட. இது முதல்ல பண்ண அதுக்கப்புறம் அதை பண்ணுன்னு சொல்லுவீங்க ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல. பொறுமா. ஏன்னா இது நடக்கிற இடம்லாம் சூக்ஷ்ம சரீரமான மனம் புத்தி நான்பாவமே. சோ நான்பாவத்தையே கொண்டுடுவார் அவரு, இல்லாம பண்ணிடுவார். அப்படின்னு சுப்ரீம் மாஸ்டரா இருப்பாரு. கிருஷ்ணர் தானங்க ஹீரோ. யாரு மகாபாரதம் ஒரே ஹீரோ யாரு? எப்போ உள்ளே இருக்காரு? மனைவிகளோட இருக்கும் போதும் உள்ள இருக்காரு, யுத்தத்தில் இருக்கும் போதும் உள்ள இருக்காரு, கலாட்டா கேலி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதும் உள்ள இருக்காரு. ஆனா உள்ள இருக்கிறது மெயின். அதுதான் சொல்லுவாங்க அந்த கடவுள் தன்மைன்றது பிளேஃபுல்லி சீரியஸ் விஷயத்துல நின்றுகிட்டே இருக்கும். பிளேஃபுல்லி ஞானின்றவர் பிளேஃபுல்லி சீரியஸ். ஆனா பாமர மனுஷன் சீரியஸ்லி பிளேஃபுல். ஹி இஸ் லாஸ்ட் இன் தி பிளே. பொறுமா. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய எண்ணம் இருக்குன்னா வி ஆர் சீரியஸ்லி பிளேஃபுல். நிறைய பயப்படுறோம்னா வி ஆர் யூ ஆர் சீரியஸ்லி பிளேஃபுல். யூ ஹவ் டேக்கன் யுவர் செல்ஃப் டு பி ட்ரூ, யுவர் பாடி டு பி ட்ரூ, யுவர் மைண்ட் இஸ் ட்ரூ, யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ஆல் ட்ரூ, அண்ட் யூ லவ் டு டூ சம்திங் ஆர் த அதர். ஹூ இஸ் தட் யூ? தட் அலோன் யூ வில் நாட் என்கொயர். ஆக அவர் முடிச்சதுனால பிளேஃபுல்லி இஸ் ரன்னிங் திஸ் டிராமா ஆஃப் லைஃப் வித்தவுட் ஏ டூயர். கிருஷ்ணருக்குள்ள கிருஷ்ணரே கிடையாதுங்க. நீ என்ன வேணா புகழ்ந்துக்கோ இகழ்ந்துக்கோ, அவரை மாதிரி திட்டு வாங்கினவங்க கிடையாது, அவரை மாதிரி அசிங்கப்பட்டவங்க கிடையாது, அதே மாதிரி அவரை மாதிரி புகழப்பட்டவங்களும் கிடையாது. பட் அடப்போடா இதுவா வேலை? அடப்பாருடா விஷயத்தை கவனி முதல்ல, புரியுதுங்களா? தட்ஸ் வாட் யூ ஆர் ஆல் கனெக்டட் வித் நவ் த்ரூ சத்சங்ஸ். இப்போ ஒன்று பண்ணுங்க, இப்போ ஒரு சாரம் வந்திருக்கு உங்களுக்கு, ஒரு 10 minutes 15 minutes இந்த பாவத்தோட தினம் தினம் இந்த பாவம் வேணும், சரியா? இந்த பாவத்தில் அப்படியே ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் நான் நினைக்கக்கூடாது, ரங்கதுரை ரங்கதுரையா, உடம்பையோ புத்தியோ எந்த ஏறி அஞ்சு கோஷம்லாம் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணத்துக்கு போட்டேன். அங்க வந்தாலே இல்லவா அவ்வளோ அப்படின்ற மாதிரி சும்மா இருங்க, சரியா? நான் வந்து 10 minutes கழிச்சு வந்து உங்களை இது பண்றேன். கீப் டூயிங். நான் சொன்ன பிறகு கண்டத்துறேன்.